சாரி சார், யாரையும் உள்ளே விட வேணான்னு சொல்லிட்டாங்க. நான் அர்ஷினி கிட்ட பேசணும். யாராக இருந்தாலும் முடியாது சொல்லிட்டாங்க சார். ஆரியன், நான் நினைச்சேன் அடுத்த நிமிஷம் இந்த வேலையில் இருக்க மாட்டேன். கண்டிப்பா உங்ககிட்ட என்ன சொல்லிருப்பா, ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இன்ஃபேக்ட் நீங்க யாரும் நினைக்கிற மாதிரி இல்ல. பேசுனா புரியும் அங்கிள். தயவு செஞ்சு அர்ஷினி வர சொல்லுங்க. அவளை போட்டு குழப்பாத ஆரியன், ஒரு தடவை தெளிவா முடிவு எடுக்கட்டும். எடுக்கப்படு. ஏன் நீங்க அப்படி சொன்னீங்க? ஆமா, நீயும் தெளிவா முடிவ சொல்ல மாட்டேன், அவளையும் தெளிவா முடிவு எடுக்க விட மாட்டேன். அப்புறம் எப்படி? எத்தனை தடவை இல்ல தெரியாம தான் கேக்குறேன், எத்தனை தடவை வேணும் வேணாம் வேணும் வேணாம் போயிட்டே இருக்கு. நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் ஹர்ஷினி? நான் விட்டு விலகி நின்னதே நாகமலுக்காக தான். போனா அப்படியே போயிருக்கணும், யாரையா பார்த்து கால வச்சு கல்யாணம் பண்ணிருக்கணும், அப்பதானே அவமானம் பண்ண முடியும். இப்படி அந்தரத்தில் தொகையிட்டு இப்படி. சரி, இப்ப நாகமலை இல்ல, ஏன் தெளிவா முடிவை சொல்ல மாட்டேன். வேணாம், இப்ப சொல்றேன், கூப்பிடுங்க. வேண்டாம், சொன்னா புரியாதா? அவளுக்கு நீ தேவையில்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, போ. ஐயோ, ஏய், வெளிய போ, நான் சொல்றேன்ல. சொல்லட்டா. அப்பா, யூ ஓகே? கெட் அவுட், கெட் அவுட். அப்பா இதுக்கு தள்ளி விட்டு. இல்ல, அவர்தான். அவரா? அவர் என் அப்பா. சின்ன வயசுலேருந்து எனக்கு அம்மா இல்லை, அவர் மட்டும்தான். அவர் மட்டும்தான் எனக்கு எல்லாமே. நான் எல்லாரும் ஒன்று சந்தேகப்பட்டப்போ ஹீ பேக் டு யூவா. அவரை போய் தள்ளி விடுறேன். எனக்கு உனக்கு அன்பு இல்லை. என்ன செய்வ? போய் சொல்லாத, போய் சொல்லாத. முடியல, இனி எனக்கு எதை நம்புறதுன்னு தெரியல. நம்பிக்கை போச்சு, நம்பிக்கை இல்லாத காதல் செத்து போயிடும் ஆரியன். தயவு செஞ்சு கேக்குறேன்.